சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கில் பேன் இந்தியாவை ரெடியாகிக்கிட்டு இருக்க சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான் அயலான். பல மாதங்களாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் படத்துடைய குவாலிட்டியை மெருகேற்றுறதுக்காக போய்கிட்டு இருக்கு. April 24 மூவி தீபாவளி 2023 ரிலீஸ் ஆகும்னு ஒரு போஸ்டரும் குட்டி கிளிம்ஸ் வீடியோவும் விட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஏலியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிங்கிறதால விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு சிஜி ஒர்க்லாம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அந்த கிளிம்ஸில் விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி ஒர்க்லாம் நெகட்டிவ் ரிவ்யூக்கு வராமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்தது. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறது டவுட் தானா? பொங்கல் 2024 இல்லைனா அதன் பிறகு தான் மூவி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இதே பொங்கல் ஹாலிடே வீக்கெண்டில் தான் விக்ரமுடைய தங்கலான் படமும் ரிலீஸ் ஆக பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு படங்களும் கிளாஷ் போட போதான்ற கேள்வியை தான் பல பேர் சோஷியல் மீடியாவில் இப்போ கேட்டுட்ருக்காங்க. ஜெயிலர் படத்துடைய சக்ஸஸ் அடுத்து ரஜினி அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிற மூவி தான் தலைவர் 170. இந்த படத்தில் அமிதாப் பச்சன் ஜெயிலர் படத்துடைய சக்ஸஸ்க்கு அடுத்து ரஜினி அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிற மூவி தான் தலைவர் 170. இந்த படத்தில் அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர்னு பேன் இந்த ஸ்டார் காஸ்டிங்கோட மூவி ரெடி ஆகுது. டிஜே ஞானவேல் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. லைகா ப்ரொடக்ஷனில் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. படத்தோட ஷூட்டிங் September 19 ஸ்டார்ட் ஆகும்னு நியூஸ் வந்திருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் தெலுங்கு பேன் இந்தியா மூவி டைகர் நாகேஸ்வர ராவ் படத்திலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் ஏக்டும் லிரிக் சாங் வந்தது. சாங் ரீசெண்டாக இருக்குது. பட் ரீசெண்டாக யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் தெலுங்கில் கேங்ஸ் ஆஃப் கோதாவரி படத்திலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது ஆவரேஜ் தான்.